அன்பார்ந்த இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியின் பக்த கோடி பெருமக்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருந்த கேள்வியிலே முதலாவதாக வருவது, அன்பர் திருநாவுக்கரசு என்பவர் புதுக்கோட்டையிலிருந்தே கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். அந்த கேள்வி, நாம் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே சொல்வதைப் போல பொது நிலைமை உடையதாக இருப்பதால் அதை தேர்ந்தெடுத்துக்கின்றேன். கேள்வி என்னவென்றால், இப்போது எல்லோரும் நல்ல படிப்பு படித்திருக்கின்றார்கள், ஆனால் பாதி பேருக்கு மேல் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகின்றார்கள். பாதி பேர் குறைந்த வேலையிலே தங்களுக்கு படிப்புக்கு சம்பந்தமில்லாத வேலையிலே சேர்ந்து சம்பளத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு மன அழுத்தமும் குடும்பத்திற்கு பெருத்த சோகமும் உண்டாகின்றது. இப்படி வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற இளைஞர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கவும் அந்த பெற்றோர்களின் மன நிம்மதி அடைத்துக்கும், இதனால் சமுதாயத்திலே ஒரு பெரிய முன்னேற்றமும் நல்ல வாழ்வும் கிடைப்பதற்கான வழியை வேண்டி அவர்கள் இந்த கடிதத்தை இங்கே எழுதியிருக்கின்றார்கள். சுவாமிகள், இது ஒரு பொதுநலம் கருதி இந்த நிலைமைக்கு ஒரு நல்ல தீர்வு உண்டாவதற்கான நல்ல பரிகாரங்களை சுவாமிகள் சொல்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்காகவே இந்த கேள்வியை முதன்மையிலே தேர்ந்தெடுக்கின்றேன். சுவாமிகள் உரிய நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நல்ல விளக்கத்தை வருமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனி கவலை வேண்டாம். அன்பான பக்தகோடிகளுக்கெல்லாம் வணக்கம். இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சமுதாய சீர்திருத்தத்தோட, இந்த சமுதாய நோக்கத்தோட இளைஞர்களை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கார் திருநாவுக்கரசர். ஒரு நல்ல விஷயந்தான் இது. இது வந்து ஆனால் என்னென்னா, இன்றைக்கி பொதுவாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பெற்றவங்களும் சரி இளைஞர்களும் சரி, ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு படிங்க. முதல்ல படிக்கும் பொழுது நிறைய பசங்க நல்லா படிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த நல்லா படிக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குடும்ப சூழலின் காரணமாக அந்த படிப்பை ஒன்று பெற்றவங்களால் செலவு செய்ய முடியாமல் நிறுத்திடுறது, இன்னொன்று பசங்களுக்கு போதும் நம்ம சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு நிறுத்திடுறது. இது ரெண்டு விஷயங்களும் மனசில் முதல்ல பதிய வச்சுக்கோங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, படிக்கும் பொழுதே சம்பாதனையை ஈட்ட வேண்டும் என்ற படிப்பு இருந்தாலே உங்களுக்கு தேடுதல் அதிகமாயிடும். என்ன தேடுதல் அதிகமாயிடும்? படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வங்கள் குறைஞ்சி போகும். அப்படி குறைந்து போகும் பொழுது நாம் முடித்து வந்த உடனே வேலையை எதிர்பார்த்து பல விதத்தில் தேர்வு எழுதுவோம், பல விஷயங்களில் நேர்முக தேர்வுகளை நம்ம சந்திப்போம், ஆனால் எதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. இது கிரக ரீதியாகவும் சரி சாஸ்திர ரீதியாகவும் சில ரகசியங்கள் இருக்குது. என்ன சாஸ்திர ரீதியாக? வயது மிகுதியாய் இளம் பருவம் தன்னில் காலையாய் பருவம் கொண்ட நிலையாய் உத்தியோகம் வியாபாரம் தொழில் என்ற நிலை அமையாபட்சம் அது யுக்தியில் பிரச்சனை, அதனால் உத்தியோகம் பிரச்சனையாக போய்விடுகிறது. இதாங்க ரகசியம். இது என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக ஐயா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், வேலைக்கு உத்தியோகம்னு சொல்கிறோம், யுக்தி பிளஸ் யோகம். யோகம் இந்த உத்தி என்றால் என்ன? நம்ம யோசிக்கிற ஒரு, இந்த யோசிக்கணும் சிந்திக்கணும். ஒவ்வொரு இளைஞர்களும் உத்தியை கையாளுங்கள். என்ன யுக்தியை கையாள வேண்டும்? நமக்கு எது சரியாக இருக்கும், நமக்கு என்ன குறிக்கோள் இருக்கிறது, நாம் எதை சாதிக்க வேண்டும் என்ற ஒன்றை கைப்பற்றுங்கள். அந்த ஒன்றை கைப்பற்றி, இப்போ உத்தியோகம்னா நீங்கள் அதையே செயல்படுங்க. ஒருத்தர் வருவார், இவர் ஒரு துறையில் படிச்சிருப்பார், யோ அந்த துறையை விட்டுறியா, இதில் தான் இன்டர்வியூ வருத, இதை நீ எழுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை மாற்றுவார், டைவெர்ட் பண்ண. அப்படி டைவெர்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? இவர் உத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். இது சரியாக வருமா? நாம் சென்று செய்தால் இது நமக்கு ஏதுவாக இருக்குமா? காலத்தினுடைய சூழ்நிலையும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையும் நம் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருப்பவருக்கு குழப்பம் இருக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோள் இருந்தால் ஒரே விஷயத்தை அவர் செயல்படுத்தினால்னா இந்த பிரச்சனை வரவே வராது. ஆனால் இது ஒரு பக்கம் இந்த உத்தி யோகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தி என்பது நாம் செய்கொண்ட அறிவினுடைய திறமை, யோசித்தல், பகுத்தறிதல், சிந்தித்தல், செயல்படுதல். யோசித்தல், பகுத்தறிதல், சிந்தித்தல், செயல்படுதல். இதை ஒவ்வொரு இளைஞரும் கண்டிப்பாக கடைபிடிக்கிறோம். நீ எந்த துறை வேணாலும் படிங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிங்க, அல்லது இடையில படிப்பை விடுங்க, அல்லது என்னால் முடியல இதுக்கு மேலே படிக்க முடியல, என் குடும்பம் கஷ்டமாக இருக்குது, எங்கள் அப்பாவால் அம்மாவால் செலவு பண்ண முடியலை, நான் வேலைக்கு போனாட்டாம் மேற்கொண்டு எல்லாமே செய்ய முடியும். அதே நேரத்தில் ரெண்டு தங்கையும் இருக்கும், அல்லது மூன்று பெண் இருப்பாங்க, மூத்த பெண் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கும், அந்த பெண் பாவம் கிடைச்ச வேலையை செய்யலான்ட்டு போவாங்க, அந்த வேலை சரியிருக்காது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில்
ஒரு 25 வயதுக்குள் உங்களுக்கு என்ன அனுபவம் வந்து விட்டுருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன கந்தனை நினை மனமே அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே நம் கவலைக்கு இடம் இல்லை. இங்குதான் நீங்க கடைபிடிக்கணும். என்ன தெரியுமா, என்ன ஒரு நல்ல அனுபவசாலிய நல்ல மனிதர் அனுபவசாலிய நீங்க வந்து பற்றிக்கணும். அவந்த அனுபவத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்தால் 25 வயதுக்கு மேலதான் இந்த வேலை உத்தியோகம் என்பது உங்களால குறிக்கோளோட ஒருநிலையோட சாதிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா அதே போல என்ன பண்றாங்க சில இளைஞர்கள், நம்ம எப்படியாவது குறுக்கில் பணம் சம்பாதிக்கணும், நம்ம படித்த வேலை நமக்கு உதவலைன்னா கூட ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்ட்டு தேவையில்லாத கடனை வாங்கி முதல போட்டு ஒரு தொழிலை எப்போ ஆரம்பிக்கிறீங்க, 25 வயசில் சுமார் நான் சொல்கிறத ஆரம்பிக்கிறீங்க. அப்படி 25 வயசில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். என்ன அனுபவம் உங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கிறது, எத்தனை வருடம் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அனுபவம் இருக்க அனுபவத்தை பெற்றால்தான் குறிக்கோளை பலப்படுத்த முடியும். அனுபவம் இல்லை என்றால் இதை தான் நான் உத்தி என்று சொல்லுகின்றேன். இந்த உத்தியை சரியாக கையாளுகின்ற இளைஞர்களுக்கு யோகம் தானாக வரும், உத்தி யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இதான் ரகசியம் பார்த்துங்க. இந்த உத்தி யோகத்தை சிறப்படுத்துக்குங்க, பலப்படுத்துக்குங்க, அப்போ தான் சரியாக வரும். ரெண்டாவது, இயல்பாகவே இன்று பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் இனிவரும் காலகட்டத்திலும் கூட ஒரு மனிதனுக்கு அனுபவம் என்பது ஓரளவுக்கு இளைஞர்களுக்கு 30 காலங்கள் போகும்பொழுது தான். ஏன்னா நீங்கள் சுமார் 22-23 வரைக்கும் படிக்கிறீங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 7 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. இந்த 7 அனுபவங்களை நீங்கள் 30 மேலே அது உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ எது ஒன்றாலும் இந்த துறையில் இருக்கிறவங்க ஆரம்பிங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு என்ன விஷயம், படிப்பு தானே குறிக்கோள். அந்த உத்தியோகத்தில் தேர்வு எழுதும் போது வெற்றி பெறுவதுன்றது தானே குறிக்கோள். சில பேர் என்ன சொல்கிறீங்க, எழுதுனா நடக்க மாட்டேங்குது, நான் 4 எழுதின தேர்வு எனக்கு நடக்கலை, அதனால் வேலை கிடைக்கல அப்படி என்று வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு எழுதிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அதை சிந்திக்கும் போது என்ன ஆகும்னா உங்கள் படிப்பும் பலப்படுத்த முடியாது. நீங்கள் அதுக்கு நடுவில் அந்த உத்தியோகம் சார்ந்த இடத்துல எங்கேயாவது உங்களுடைய அனுபவத்தை வளர்த்துக்குங்க. அப்படி இல்லை என்றால் அந்த அனுபவம் வளர்த்தவர்களிடத்துல பயிற்சி எடுங்க. அது நல்ல குருவாக எடுத்து அல்லது நல்ல ஆசிரியராக எடுத்து பயிற்சி எடுங்க. இந்த துறையில் நான் போகலான்னு இருக்கேன், இந்த தேர்வை எழுதுனேன், அது எனக்கு சக்ஸஸ் ஆகலை, அதனால் நான் இதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படி என்று உறுதியான குறிக்கோளை வச்சு யுக்தியை பயன்படுத்தி ஒரு அனுபவசாரியின் இடத்திலே பயின்றால் நிச்சயமாக இதிலிருந்து மாறுபட்டுடலாம். அப்போது அந்த யுக்தியை பயன்படுத்திங்கன்னா யோகம் தானாக வந்துடும், உத்தியோகம் நிச்சயம் கிட்டிடும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆக ஒவ்வொரு இளைஞர்களும் குறிக்கோளை சுமந்து தன்னுடைய யோசனை சக்தியை சிந்தனை சக்தியை பலப்படுத்தி துவண்டு விடாமல் அறிவென்ற கோலை கொண்டு யுத்தி என்கிற செயலை சிந்தனை என்பதால் பிணைக்கப்பட்டு செயல்பட்டால் தேர்வில் வெற்றி பெற்றும் உத்தியோகம் கிட்டும். நீ புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தினாலும் அங்கு உத்தியோகம் கிட்டும். ஆகையால் யுத்தி அவசியம், யோகம் பெறலாம், உத்தியோகத்தில் உயரலாம். இதில் எனக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொன்னதெல்லாம் கூட நான் பண்ணி பார்த்துட்டேன்னு ஒரு சிலர் பார்க்குறவங்க பண்ணலாம். அவங்களுக்கு நடக்காத பொழுது விநாயகர் வழிபாடை டெய்லி வச்சுக்கோங்க. சூரிய நமஸ்காரத்தை மறவாதீங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. இந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது அதில் உள்ள இருக்கக்கூடிய அற்புதமான திரவ சக்திகள் உடலின் ரீதியாக ஊடுருவி அற்புதமான அந்த ஒரு தேஜோமயத்தை தன் முகத்தில் கொடுக்கும், அறிவில் கொடுக்கும், யுக்தியை கொடுப்பதற்கு பலப்படுத்தும். இதற்கு மந்திர தந்திரம் தேவையில்லை. விநாயகரோட வழிபாடு, சூரிய நமஸ்காரம், எந்த மதத்தினை சார்ந்தவராக இருந்தாலும் இதை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உத்தியை பலப்படுத்தி யோகத்தை பெற்று உத்தியோகம் பெற்று வாழ்வாங்கு வாழலாம். இன்னொரு நிகழ்ச்சியோடு பார்க்குறேன். இனி கவலை வேண்டாம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே சுவாமிகள் மிக சுருக்கமாக, முதலிலே ஆண்டவன் கொடுத்த புத்தியை நீ பயன்படுத்து, உன் உத்தியை பயன்படுத்து, இரண்டாவதாக
உனக்கு முன்பாக அந்த துறையிலே பயின்று பணி செய்து அனுபவம் உள்ளவர்களை அணுகி அவருடைய அனுபவத்தை நீ கேட்டுக்கொண்டு அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலே நீ முன்னேறப்பார். அடுத்ததாக நீ உன்னுடைய குறிக்கோள்களும் ஒன்றாகவே உறுதியாகவே இருக்கட்டும். ஆற்றில் ஒரு கால் தேற்றில் கால் இன்னைக்கு ஒரு துறையிலே நாளைக்கு ஒரு துறையிலே என்று இடம் மாறிக்கொண்டிருந்தால் சரி வராது. உறுதியாக இருக்கட்டும், ஒரே இடத்திலே நில்லுங்கள். இதற்கு எல்லாம் மேலாக இறுதி வாய்ப்பாக முடிவான முத்தாய்ப்பான வாய்ப்பாக விநாயக பெருமானை தினமும் வணங்க பாருங்கள், சூரிய பெருமானை வணங்கி பாருங்கள். அதனாலேயே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் இறை சக்தி, இதன் மூலமாகவே உங்களுடைய தேஜோமயம் பிரகாசித்து நேர்முகத் தேர்வுக்கு நீங்கள் செல்லுகின்ற இடத்திலே உங்களை வெற்றி பெற செய்வதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று முத்தாய்ப்பான கருத்துக்களை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். அனைவரும் பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.